சிவாய நம. வாக்கர்த்தா விவசம்பருக்தோ வாக்கர்த்தா பதிபக்தயே ஜகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை அம்பாசமீத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும், அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும், என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய காஸ்மோ வியூஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, சனி பகவான் வக்ர நிவர்த்தி, உலகமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ சனி பெயர்ச்சிலாம் கூட இப்போ பெருசாக யாரும் எதிர்பார்க்கலைங்க. எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க சனி பெயர்ச்சி வந்தால் அவங்களெல்லாம் சரியாயிடும். சனி பெயர்ச்சி எப்போ வருது? திருக்கணித பிரகாரம் மார்ச் மாதம் 25ஆம் தேதி வருது. அதனால் சனி பெயர்ச்சி வந்ததுனாக்கா எல்லாருக்குமே நல்லது நடந்துடும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அவ்வளோ நாளாக இன்னும் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது என் அன்பு நேயர்களே. நிலையாக உட்காந்து அந்த ராசிகளை, உங்கள் ராசிகளை எல்லாம் ஒரு பார்க்கின்ற பொழுது பலவிதமான துன்பங்கள் அல்லது பலவிதமான கஷ்டங்கள் நிலையான ஸ்டாண்டர்டாக மாறவே மாட்டேங்க சார். 3 மாதமாக இப்படியே இருக்குது சார். சார், ஒரு 6 மாதமாக என்னால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க. ஸ்டாண்டர்டாக அந்த கஷ்டங்கள், அந்த துன்பங்கள் அல்லது மாற்றங்கள் எதுவுமே நடக்காமல் மூவே ஆக முடியல சார். என்னால் எனக்கு வேலை போச்சு, வேலை கிடைக்கும்னு பார்த்தா ஒரு 6 மாதமாக ட்ரை பண்ணுறேன், வேலை கிடைக்கல. அப்போ அந்த மாதிரி நிலையான கஷ்டத்தில் இருக்கக்கூடிய என் அன்பு பக்தர்களே, இதோ அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி நவம்பர் 15ஆம் தேதி நவம்பர் 16லேருந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ரிலாக்ஸ் தான். நவம்பர் 16 முதல் உங்களுக்கு விடுதலை, புரியுதுங்களா? அப்போ ரொம்ப சந்தோஷமான முறையில் அடுத்து அடுத்து இனிமேல் முன்னேற்றங்கள் கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் உருவாகும். அதே சமயத்தில் தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி என்பது உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் 12 ராசி நேயர்களுக்குமே கூட மிகப்பெரிய ஒரு நன்மை, அல்லது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய, இப்படி கூட நம்ம சொல்லாமே, நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நன்மை நவம்பர் 16 முதல் நடக்க இருக்கின்றது. சரி, இப்போது உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம், வாருங்கள். அன்பார்ந்த கடக ராசி அன்பர்களே, கஷ்டத்தை தவிர கடக ராசிக்கு வேறு எதுவுமே தெரியாது. அந்த 4 எழுத்து தான் மந்திரம். எல்லாரும் 5 எழுத்து மந்திரம்னு சொல்லுவாங்க, 8 எழுத்து மந்திரம்னு சொல்லுவாங்க. ஆனால் கடக ராசிக்கு தெரிஞ்சதெல்லாம் 4 எழுத்து மந்திரம் கஷ்டம், அவ்வளோதான். வேறு எதுவுமே அவங்களுக்கு அங்கே தெரியாது. எதை எடுத்தாலும் கஷ்டம் சாமி. மலேசியாவில் நமக்கு தெரிஞ்ச ஒரு அற்புதமான மனிதர் நல்லபடியாக கம்பெனி ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இன்னொரு கம்பெனியை வாங்குகிறாங்க. இந்த கம்பெனி நல்ல லாபம் கொடுத்து இன்னொரு கம்பெனியை வாங்குகிறாங்க. பட் அதை ஸ்டார்ட் பண்ணி போனதுக்கப்புறம் நிறைய கஷ்டங்கள், நஷ்டங்கள். சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், சினிமா துறையிலெல்லாம் நமக்கு தெரிந்து எத்தனையோ அன்பர்கள், அன்பு பக்தர்கள், நண்பர்கள், சினிமா துறையில் எத்தனையோ நண்பர்கள் கடகராசியில் ஒன்றும் செய்ய முடியாமல் திக்குமுக்காடி லாக் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ நிறைய பேருக்கு அன்னை வாராகி வழிகாமிச்சிருக்காங்க. அவங்களுக்கே தெரியும், இந்த பதிவை பார்க்கக்கூடிய சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு நன்றாகவே தெரியும். வாராகிட்ட போனதுக்கப்புறம் தான் எனக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய, ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடிய கடகராசி என்பர்கள்லாம் நம்மகிட்ட இருக்காங்க. அப்போ கஷ்டத்தை தவிர வேறு எதையும் அறியாத கடகராசி நேயர்களே, நான் பதிவின் தொடக்கத்தில் சொன்னதான், இது இதுக்காக சனி பெயர்ச்சி வரணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. மார்ச் 25ஆம் தேதி வரணும் காத்திருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. இந்த நவம்பர் 15லிருந்தே உங்களுக்கு நல்லது நடக்கும், கவலை வேண்டாம். உங்கள் ஜாதக அமைப்பு இருக்கின்ற கிரக அமைப்புகளை கொண்டு, கோச்சாரங்களை கொண்டு, தசாபுத்திகளை கொண்டு, அந்த கரணம், திதி மற்றும் யோகங்கள் இதையெல்லாம் பேஸ் பண்ணி பரிகாரங்கள் எடுப்பீர்களேயானால், பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் எப்பேற்பட்ட கஷ்டமும் மிக எளிமையாக விலகும், கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. இதுதான் நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம், திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம்,
திதி தான் மனிதனுடைய விதியை மாற்றக்கூடிய வல்லமை கொண்டது. அப்போ அப்பேற்பட்ட பரிகாரங்கள்லாம் கூட நம்ம கடகராசி என்பது எத்தனையோ கடகராசி என்பர்கள் அந்த திதி தோஷ நிவர்த்தியெல்லாம் செஞ்சு சினிமா துறையில், அரசியல் துறையில், மீடியா துறையில் ஜெயிச்சவங்க ஏராளம். அப்படி பார்க்கின்ற பொழுது கடகராசி என்பர்களே உங்களுக்கும் வெற்றி உண்டு. இந்த வக்ர நிவர்த்தி என்பது கண்டக சனிக்கு சமமானது. மெயினாக உடல்நிலை ஆரோக்கியம் பாதிப்புகள், வீட்டுக்காரர் நல்லா இருந்தார் சாமி திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, அல்லது பையன் ஒரு சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்கும் 7 வயசு 9 வயசு 5 வயசு 16 வயசு பசங்க நல்லா இருந்தாங்க திடீர்னு பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு, பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு, குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு, ஒரு பெரிய ஒரு செலவு இல்லை ஒரு பெரிய பயமுறுத்திட்டாங்க இப்படிலாம் இருக்கும் ஒவ்வொரு ஆப்ரேஷன். அல்லது உடல்நிலை ஆரோக்கியம் பொதுவாக நீங்கள் குழந்தையாக இருக்கலாம், அல்லது மீடியமான ஏஜாக இருக்கலாம், மிடில் ஏஜாக இருக்கலாம், அல்லது யோதிக பருவமாக இருக்கலாம், ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. மெயினாக உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உடாமா சாமி உடம்பு பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்கள். அதே போல் மனசில் இருக்கக்கூடிய பயம், தேவையில்லாத மனபயங்கள், எதுக்கு தான் மனசு பயப்படுதுன்னே தெரியாது. இனம் புரியாத ஒரு பயம் இருக்கும், அந்த மாதிரி தேவையில்லாத மன பயம் இருக்குமே ஆனால் அந்த மன பயங்கள் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எப்பேற்பட்ட மனசில் பயமாக இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு பயம் விலகும். அதே போல் கடகராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், வருமானமும் அதிகரிக்கும். அப்போ இந்த நவம்பர் 16 நிச்சயமாக கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் காத்திருக்கிறது. கடகராசிக்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலபைரவர் பெருமானுக்கு, ஏன்னா அவங்களுக்கு 8 தானே சனி, அப்போ திதி என்னங்க 8வது திதி அஷ்டமி இல்லையா, அப்போ அஷ்டமி யாருக்கு பொருந்தோம்னா காலபைரவருக்கு பொருந்தும். ஸோ இப்படி தான் நம்ம அந்த பரிகாரங்களை எடுக்கிறோம். அப்போது ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலபைரவர் பெருமானுக்கு ஏதேனும் ஒரு வாசனை ஒரு இலக்கா மாலை போடலாம். இலக்கா மாலை போட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஒரு வடையை வந்து நைவேத்தியமாக பண்ணி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இலக்கா மாலை சாத்தி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வடையை நைவேத்தியமாக செய்து வரலாம். இது கடகராசிக்கான நல்ல பரிகாரமாக அமையும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வராகி.